அப்ப திருமகள் ரெண்டு பேரும் வித்தியாசம் இல்லையானால் தது அந்தர்பாவாது ஸ்ருதி திராபி நான் பிரதக அபிதத்தே பராசரப்பட்டர் ஸ்ரீகுணரஸ்னோகத்தில் சாதிக்கிறார். எப்போதும் அவனை விட்டு அவள் பிரிவதே இல்லை, சேர்ந்தே இருக்கிறபடியால் இவனே அவளா அவளே இவனா? வேதம் ஏன் பிரிச்சே சொல்ல மாட்டேங்கிறதுன்னா அத்தனை தூரம் திருமார்பை விட்டு பிரியாமல் இருக்கிறபடியால். அப்ப அங்க பார்த்ததும் இதுவோ அதுவோ அதுவோ இதுவோ, இங்கே பார்த்துட்டு இருக்கிறதும் பச்சைக்கல்வடமே வண்டு கூட்டமா, வண்டு கூட்டமே பச்சைக்கல்வடமா, ரெண்டுத்துல ஏதுன்னு தெரியவில்லை என்பதுதான் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஸ்ரவண சுகேன சப்தேன பேதம் யாந்தி. அப்ப வித்தியாசத்தை எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம்? இது ரீங்கன்னு ஒரு சத்தம் போடுறது, அந்த சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆகாசத்திலே வைகுந்தத்தில் நித்தசூரிகளும் முக்தாத்மாக்களும் சாமகானம் பண்ற ஆப்பில் இருக்குமா, ரீங்கு. அவளும் ஆனந்தத்துக்கு போக்கு வீடாக செய்வர். நிறைய பகவான் அனுபவிச்சு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்திக்கணும் இல்லையோ. குழந்தைகளுக்கெல்லாம் போன மாதம் விடுமுறை விட்டா ஒரே ஆனந்தம், ரெண்டு மாதம் இனிமேல் இங்கே எங்கே உங்கள் உத்தரவு ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம இட்டத்துக்கு எல்லாம் இருந்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம், ஓடலாம், சாப்பிடலாம். அப்போ ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியில் வருவா, வெளியில் வரைச்சி அந்த பையையும் தூக்கி புஸ்தகத்தில் அத்தையும் விசிறி போட்டுட்டு போன்னு ஒரு சத்தம் போட்டு வெறுவெளி வரலாம் இல்லையோ, அப்படின்னு தகப்பனார் சொல்லுவார். அதை ஞாபகம் வச்சுன்னு இதே மாதிரி சத்தம் தான் நித்தசூரிகள் சாமகானத்தோட போடுவான்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இந்த கட்டுப்பாடெல்லாம் தொலைஞ்சு படுத்து ஆனந்தம், அதில் தானே குழந்தைகள்லாம் கத்துறாப்போ. அதே போல் இவனுக்கு முக்தாத்மாவுக்கும் கர்மங்கள்ங்கிற கட்டுப்பாடு தொலைஞ்சு போச்சு, ஆனந்தம். அவரை பிடித்து தானே இனிமேல் அனுபவிக்க போறார். வித்தியாசம், மறுபடியும் அடுத்த மாதம் பள்ளிக்கூடம் வரணும். ஆனால் அங்கே வந்து அதை போல திரும்ப யாரும் இப்போ மனுஷ லோகத்துக்கு வரப்போறது இல்லையே. போனவன் அங்கிருந்து தானே அனுபவிக்க போறான். நச்ச புனராவர்த்தத்தே நச்ச புனராவர்த்தத்தேன்னு மீழுதலாம் ஏதமிழா விண்ணுலகுன்னு மனோளவனிகள் சாதிக்கிறான். அதனால அதுவும் ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம்லாம் வண்டுகள் இடத்துல சேவிக்கிறோம். இந்த வண்டு சத்தமே தேவர்கள் அங்கே இருக்கிற நித்தியசூரிகள்லாம் சாமகானம் பண்றா போலே. சாமகானத்துக்கு சமமாகத்தானே திருவாய்மொழியை பாடியிருக்கார். சாமவேத சதந்தான் அம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. ஆகவே அவர் திருமார்பில் அணிந்திருக்கும் பச்சை மரகத பச்சை கல், அதன் பெருமையை இப்போது பார்ப்போம். பாசா ந வெதிபுதிரி பவந்தி பிருங்காக, வெதிபுதிரி பவந்தி பிருங்காக, ஹாரஸ்தா துரசி ஹரின்மணே ஷட்டாரேஹே ஆரூடாக வகுளமையும் ஸ்ரஜம் சுகந்தி சப்தேன ஸ்ரவண சுகேன யாந்தி பேதம். அத்தோட 21வது ஸ்லோகம் 22வது ஸ்லோகம் முற்று பெற்றது. இதிலே திருவோண நட்சத்திரம் ஸ்ரவண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சப்தேன ஸ்ரவண சுகேன தெளிவாகவே இருக்கும். ஸ்ரவண சுகம்னு இருக்கிறபடியால் திருவோண நட்சத்திரத்தை கூறுகிறார். பூராடம் உத்தராடம் திருவோணம். இனி அடுத்தது தனிஷ்டா நட்சத்திரம், அதாவது திருவோணம் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம். 23வது ஸ்லோகத்தாலே பாடுகிறார். ஆழ்வாருடைய ஆசிரியமான திருக்கை முத்திரை, அப்படி முத்திரையோடு எழுந்துள்ளிருக்கிறார். இப்படி இடது கையை கீழே வச்சுருக்கார், வலது கையில் எல்லாருக்கும் உபதேசிக்கிறார். ஞான முத்திரை, உபதேச முத்திரை, சின் முத்திரை என்று பல பேர் சொல்லுவார்கள். ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். தமவதா குருதே மதனோத்தானு சுகடய தபுதானு புதனிஷ்டயா பிரதித முத்ரம் அனித்ர சரோருக பிரணயி பாணிதலம் ஷடஜின் முனேகே. ஷடஜின் முனேகே ஷடாரியான நம்மாழ்வாருடைய பாணிதலம், இதோ திருக்கை. இந்த திருக்கை முத்திரை சாதித்து கொண்டிருக்கும் அழகு இது என்ன செய்கிறதாம்? ஷடஜின் முனேகே ஷடஜித் ஷடங்கிற வாயுவை ஜெயித்தவர் முனி, எப்போதும் ஊரை எப்படி திருத்தலாம்னு நினைத்து கொண்டே இருப்பவர். மனநசீலகா முனிகி, மனநம் பண்ணுபவன முனின்னு சொல்லுவார்கள். ஆழ்வார் என்ன மனநம் பண்ணுவார்? யாராருக்கு என்னென்ன சொல்லி எப்படி திருத்தி விடலாம், அதுக்கு தான் இந்த உபதேசம். ஆழ்வார் வச்சிருக்கிற இந்த உபதேச முத்திரைக்கு யாரெல்லாம் பாத்திரர்கள், யாரெல்லாம் ஏற்க தகுந்தவர்கள்? 4 வகைன்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற நூலில் சாதிக்கிறார். இவர் அக்ஞர், ஞானிகள், ஞான விசேஷ யுக்தர், சர்வஜனென்னாமல் திருத்துவர். நம்மாழ்வார் 4 பேரை திருத்துவர். அக்ஞர், ஒண்ணுமே நம்மாட ஒன்றும் தெரியாதவ திருத்துறார். ஞான விசேஷ யுக்தர், அக்ஞர் ஞானிகள், ஞானம் இருக்கிறவ அவர்களையும் திருத்துறார். ஞான விசேஷ யுக்தர், ஓஹோன்னு ஞானம் இருக்கிறவ அவர்களையும் திருத்துறார். சர்வஜன் பகவான் அவனையும் திருத்துறார். ஒன்றும் தெரியாதவ, தெரிந்தவர்கள், மெத்த தெரிந்தவர்கள், அனைத்தும் தெரிந்தவன்,
என்ன நாலு வகையா பிரிச்சுனுட்டார். அக்ஞர், ஞானிகள், ஞான விசேஷ யுக்தர், சர்வஜன் என்னாமல் திருத்துவர். யாராருக்கு என்னென்ன சொல்றார்? அறியாதாருக்கு உகப்புகுமாறும், நமக்கு ஒண்ணுமே தெரியாதோ இல்லையோ, அக்ஞர்கள், அக்ஞர்களுக்கு என்ன உபதேசிப்பார்? பகவான் திருவடிகளே உபாயம். நன்னா பிடிச்சிருங்க. நிலையறியாதாருக்கு அறியாதாருக்கு உய்யப்புகுமாறும், இக்கரை ஏறினார்க்கு இன்ப வெள்ளமும். ஒண்ணுமே தெரியாத நமக்கு ஒரு உபதேசம், எல்லாருக்கும் ஒரே உபதேசம் பண்ண முடியுமா? ஒன்றும் தெரியாத வாளுக்கு ரெண்டு ரெண்டு நாலு சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சு போச்சுன்னா அது இதையும் அதையும் கூட்டி அதையும் அதையும் பெருக்கினா என்ன வரும் பாருங்க அப்படின்னு சொல்லி தரணும். இன்னும் படித்தவளாக இருந்தா கணிப்பொறி போடுற கணக்கு எடுத்து கையில் கொடுத்துடணும். சர்வஜனாக இருந்தா உலகத்தில் இருக்கிற எல்லா கர்ம கணக்குமே நீர் தான் வச்சுட்டு இருக்கீ, இதை விட பெரிய கணக்கு ஒன்று லோகத்தில் இல்லவே இல்லை, அத்தனையும் உமக்கு தான் தெரியும்னு அதை பற்றி சொல்லணும். நாலு பேருக்கு உபதேசிக்கிறார். எதுவுமே தெரியலேன்னால் அறியாதாருக்கு உய்யப்புகும் ஆறு, பகவான் திருவடிகள் தான் உபாயம். கவலைப்படாதீங்க, பற்றுங்க என்ன அதை கூறுகிறார். இப்போ அவர் திருவடிகளே தான் வழி, சாதனம், உபாயம். இது ஒருத்தன் தெரிஞ்சுனுட்டான், அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, பெருமான் திருவடிகளில் சரணம்னு வந்தீள், வந்துட்டு கண்ட கண்டதை சேர்க்காதீங்கோ, கண்ட கண்டதை கேட்காதீங்கோ, அவர் திருவடிகளில் கைங்கிறத்தையே கேளுங்களே. அறியாதாருக்கு உய்யப்புகுமாறும், ஒன்றும் தெரியாதவாளுக்கு சொல்லி, நிலையறியாதாருக்கு ஆழங்காலும், இக்கரை ஏறினார்க்கு இன்ப வெள்ளமும், அவன் திருவடிகளில் சரணம்னு வந்துட்டோம். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஐஸ்வர்யத்தை கேட்காதீங்கோ, கைவல்யத்தை கேட்காதீங்கோ, அதை விட்டுடுங்க. ரெண்டையும் விட்டு பகவானிடத்தில் அனுபவத்தையே கேளுங்க. சரின்னு இப்போ மூணாவது மனுஷன் அனுபவத்துக்கு வந்துட்டான். முதல்வனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் திருவடி தான் வழின்னு சொல்லி கொடுத்தார். வழின்னு பிடிச்சுனுட்டான், பிடிச்சுனுட்டு எத்தையானு கேட்டுட்டான்னா, அதனால் அங்கே கைங்கரியம் பண்ணுறதே தான் உனக்கு இலக்குன்னு சொன்னார். அதுக்கும் வந்துட்டான். இப்போ மூணாவது பகவத்தர் இருக்கார். அவர்கள்லாம் நிலை அறியாதார், பகவானை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கார். ஆனால் எங்கே இறங்கினா ஆனைப்பள்ளம், எங்கே இறங்கினா குதிரை மட்டம், அது தெரியாது. நம்ம ஒரு நதியில் இறங்க போகிறோம், உள்ளூர்காரா கைப்பிடிச்சுன்னு தான் போகணும். நாம் பாட்டுக்கு போயிடணும்னா இங்கே யானை உட்காந்தா கூட உள்ளே போயிடும்னா அங்கே போய் காலை வச்சுட்டோம்னா விழுந்துருவோம் இல்லையோ. அப்போ அவள் சொல்லி கொண்டு போவா, அதெல்லாம் எந்த நதியிலையும் அப்படிலாம் ஒன்றும் ஜலம் இல்லை, இப்போ அந்த நாளில் இருந்திருக்குமோ என்னமோ. இப்போ எப்போ காவேரியில் குளிக்க போனேன்னாலும் நன்னா தாராளமாக நேரையே பார்க்கலாம், இருக்கிறது 1.5 அடி. அதுக்குள்ளே என்னவோ தலை அமிழ்ந்து ஸ்தானம் பண்ணோம்னா தலையை மட்டும் தனியாக உள்ளே நட்டா தான் உண்டு, அப்படின்னா தான் அந்த ஜலத்துக்குள்ளே போகவே போகும். நம்ம நன்னா படுத்துணுலாம், நேராக சயனிச்சுனுட்டோம்னா அப்போ வேணால் நம்ம உடம்பு வரைக்கும் ஜலம் ஓடினா பாக்யம், அந்த அளவுக்கு தான் ஓடின்ட்டுருக்கு. அந்த நாளில் ஓஹோன்னு சுழிச்சுன்னு ஓடி இருக்கும் போல் இருக்கு. அதனால் சொல்கிறார், யாரெல்லாம் பெருமானை அனுபவிக்க வந்துட்டார்களோ அவர்களுக்கு, அதாவது ஆழ்வாரை போன்ற மற்ற ஆழ்வார்களுக்கு, எங்கே காலை வச்சு எப்படி அனுபவிக்கணுங்கிறது தெரியலையா. ஒருத்தர் பரத்வத்தை அனுபவிக்க போகிறார், பெருமாள்கிட்ட எத்தனையோ குணங்கள் இருப்பாருங்க, ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு பள்ளம், பரத்தங்கிறது பள்ளம், அது வெறும் கணுக்கால் அளவு பள்ளம், மேன்மை தானே, அதை கண்டு அப்படியே உருகியெல்லாம் கீழே விழுந்துருவோமாண்ணா, ரொம்ப பெரியவர் வாஸ்தவம், கை கூப்பிட்டு நாந்து போடுவோம். பரத்வத்தை அனுபவிக்கலாம், தப்பிச்சு வந்துடலாம். அடுத்தது அவருடைய சௌலபியத்தை அனுபவித்தால் அது முழங்கால் அளவு காலம் சுவாமி, நன்னா அனுபவிக்கணும் பார்க்கணும். அவருடைய காருண்யத்தை அனுபவித்தால் இடுப்பளவு காலம், என்ன கருணை, என்ன தயை, என்ன கிருபா என்று இடுப்பளவு, அதுக்கு மேலே. அவருடைய வாத்சல்யத்தை அனுபவித்தால் கழுத்தளவு ஆழம் வந்துருச்சு. நம்மகிட்ட இருக்கிற குற்றங்களையே குணமாக ஏற்றுப்பாராமே, என்ன குணம், என்ன குணம், கழுத்தளவு ஆழம். அதுக்கு மேலே சௌசீல்யம்ங்கிற குணத்தை அனுபவித்தால் ரொம்ப பெரியவர், ரொம்ப தாழ இருக்கிறவனுடைய உயர்வு தாழ்வு பார்க்காம தோளோடு தோல் சேர்த்துக்கிறாரே, அதுக்கு தான் சௌசீல்யம்னு பேர். அந்த குணத்தை பார்த்தோம்னால் தலையே மூழ்கிப்படும். ஆகவே எந்த குணத்தை அனுபவித்தா மீண்டு வரலாம் அப்படிங்கிறத மற்ற ஆழ்வார்களுக்கு நம்மாழ்வார சொல்லிக் கொடுக்குறான். செஞ்சொற் கவிகாள் உயிர்காத்தாட்சைமின் வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சு உயிரும் உள்கலந்து நின்னார் அறியாவண்ணம். இது ஆழ்வாருடைய 10ஆம் பத்தில் போஷணம். செஞ்சொற் கவிகாள் ஆழ்வீர்கள் உயிர்காத்தாட்சைமின், உங்க உயிரை ஜாகிரதையா பார்த்துக்கோங்கிறார். ஆழ்வார் உயிருக்கு தான் ஆபத்தா, ஏது உயிர்காத்தாட்சைமிங்கிறார் என்னால், ஆழ்வாரை போல மற்ற ஆழ்வார்களும் பகவான் அனுபவிக்க போறாளோ இல்லையோ. ஆண்டாள் ஒவ்வொரு பாசரத்திலையும் நீராட போது வீர்னு கூப்பிடுறது ஆறே, நீராடல்னா வெறும் யமுனையில நீராடுறது இல்லை, பிரம்மங்கிறவரிடத்துல இறங்கி நீராடுதல்,
பிரம்மத்தை அனுபவிக்கிறது தான் நீராட்டம்னு ஆண்டாள் கூறுகிறார். அதுல இறங்கறச்சே ஜாகிரதையா இறங்கணும். இது கணுக்கால் படலாம், இது முட்டி படலாம், இது இடுப்பு படலாம், இது மார்பு படலாம், இது தலையே மொழிபடும். அப்போ ஒன்று செய்யுங்க, இந்த சௌசீல்யத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க, மற்றதெல்லாத்தையும் அனுபவிச்சுட்டுனா எழுந்து வந்து விடலாம். பரத்வத்தை அனுபவிச்சா சுலபமாகவே எழுந்து வந்து விடலாம். சௌலபியம் கஷ்டப்பட்டு வரலாம், சௌசீல்யம் வர முடியாது. ஆகவே ஒத்துரு உள்ள இறங்காதீங்க அப்படின்னு அவர்களுக்கும் உபதேசம் பண்றார். ஒன்றும் தெரியாதவனுக்கு உபாயம்னு உபதேசம் பண்ணார், உபாயமா சரணாகதி பண்ணிவிட்டவனுக்கு கைங்கரியம் பண்ணு உபதேசம் பண்ணார், கைங்கரியம் பண்ணி அனுபவிக்க வந்தவனுக்கு ஜாகிரதையா கால வைகின்றார். மூணு பேருக்கும் சொல்லிட்டார். இப்போ அக்ஞர், ஞானிகள், ஞான விசேஷ யுக்தர் ஒருத்தர் தான் பாக்கி, சர்வஜன் ஒருத்தர் நம்ம எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிவிட்டார். இதுல யார் யார் நாம? இப்போ முதல் வகை நாம், அதில் மட்டும் சந்தேகமே இல்லை. ஏதும் தெரியாமல் எங்கே போகணும், எதை உபாயமாக பற்றணும், எதை பிராபியமாக பற்றணும்னு தெரியலையோ இல்லையோ. நமக்கு இதோ கண்ணன் கடலினன் அண்ணும் மணமுடைய ரெண்ணும் திருநாமம் திண்ணன் நாரணமே, அவன் திருவடியை பற்றுங்கோள்னு உபதேசம் பண்ணிவிட்டார். அடுத்தது நாம் அதை தெரிஞ்சு கைங்கரியம் பண்ணுறதுக்கு வரணுமே, கைங்கரியம் பண்ணுன்னு ரெண்டாவது அதிகாரிக்கு உபதேசித்தார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், தெளிவுகளறிவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே கைங்கரியம் பண்ணு ரெண்டாவது வந்தோம். மூணாவது ஆழ்வார்களுக்கு உபதேசம், அவர்களை ஜாகிரதையாக கால வைங்கோ உழுந்துட போறீள். பகவானுக்கு என்ன சொல்லுவார், கரையேற்றுபவனுக்கு நாலாறு அறிவிக்கிறார். இவர்கள்லாம் இறங்கி இறங்கி தீர்த்தமாட போறவா, நாம் எல்லாரும் எது கரையன்னே தெரியாது, எது இக்கரே தெரியாது, எவ்வளவு ஆழம்னு தெரியாது, இதெல்லாம் நாம. ஆனால் பகவான் என்ன பண்றவர், கரையிலேருந்து ஏற்றி விடுறவர். நாம மொத்த பேரும் இறங்கி இறங்கி நீராட போறவா, ஆனா பகவான் சம்சாரம்ங்கிறதுலேருந்து கரையேற்றுபவரோ இல்லையோ. அப்ப அவனுக்கு என்ன உபதேசிக்கிறார், கரையேற்றுபவனுக்கு நாலாறும் அறிவிப்பார். நாலாறுனா நாலு ஆறு, இருபத்தி நாலு. ஆழ்வார் பகவானுக்கு இருபத்தி நாலு உபதேசித்தாருங்கிறார். அது என்னது இருபத்தி நாலு உபதேசிக்கிறதானால், இருபத்தி நாலு தத்துவங்கள் கூடினதான இந்த சரீரம். பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரம், கர்மேந்திரியம் ஐந்து, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, மனசு ஒன்று, அதுக்கப்புறம் அகங்காரம், மகான், மூலப்பிரகிருதி. என்ன இந்த இருபத்தி நாலு தத்துவங்கள், இருபத்தி நாலால் ஆக்கப்பட்டது தான் இந்த சரீரம். ஆழ்வார் பெருமானுக்கு சொல்றது என்ன, இந்த இருபத்தி நாலு நீ பரமதத்துக்கு அழைச்சின் போன பிடிவாது பிடிக்காதே, இருபத்தி நாலு இங்கே விடு. அவருக்கும் உபதேசிக்கிறார் இல்லையோ. ஆழ்வார் பகவானுக்கே கூட நீ இருபத்தி நாலு தத்துவங்கள் அடங்கிய இந்த சரீரத்தோடே என்னை இங்கேயே விட்டு மோட்சத்துக்கு ஆத்மாவை அழைச்சின் போ. இருபத்தஞ்சாவது தத்துவம் ஜீவாத்மா, இருபத்தாறாவது தத்துவம் பரமாத்மா. பரமாத்மாவுக்கு இப்படி கணக்கு வச்சுங்க, இருபத்தாறுக்கு இருபத்தஞ்சு, இருபத்தி நாலு பத்து உபதேசிக்கிறது. இருபத்தி நாலு பத்தினா சரீரத்தை பத்தி, இருபத்தி நாலு தத்துவம் தானே சரீரம், இருபத்தஞ்சுனா ஜீவாத்மா நம்மாழ்வார். அவர் ஆறுக்கு சொல்றார், இருபத்தாறுக்கு. சாமி எனக்கு ஒன்று புரியல, இப்போ இருபத்தாறு இருபத்தி நாலு பத்தி இருபத்தஞ்சுக்கு சொன்னா சரி, கணக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இருபத்தாறு இருபத்தி நாலு பத்தி இருபத்தஞ்சுக்கு சொல்லித்துனா நியாயம். அப்படின்னா பகவான்கிற இருபத்தாறு, ஜீவாத்மாங்கிற நமக்கு இந்த இருபத்தி நாலையே பார்க்காதே என்னை பாரு, இதுதானே பெருமாள் சொல்லணும், இது நியாயம். ஆனால் ஆழ்வார் இப்போ பெருமாள்கிட்ட என்ன சொல்றார், இருபத்தி அஞ்சு இருபத்தாறை பார்த்து இந்த இருபத்தி நாலையே ஏன் பார்க்குற, இருபத்தஞ்ச பாரு, ஆத்மாவை அடைச்சின்னு போக பாரு, பிரகிருதி இந்த சரீரத்தை தாண்டித்தான் நீ கூட்டின்னு போய் ஆகணும் என்று கூறுகிறார்னா அப்போ மாறுதல் பாருங்க. எல்லா இடத்துலையும் பகவான் உபதேசித்து பழக்கம், ஆனால் இங்கே மட்டும் ஆழ்வார் பகவானுக்கு உபதேசித்து கொண்டிருக்கிறார். அப்போ நாலு பேருக்கு, அக்ஞர், ஞானிகள், ஞான விசேஷ யுக்தர், சர்வஜன் என்னாமல் திருத்துவர், அறியாதாருக்கு உய்ய புகுமாறும், இக்கரை ஏறினார்க்கு இன்ப வெள்ளமும், நிலையறியாதாருக்கு ஆழங்காலும், கரையேத்துபவனுக்கு நாலாறும் அறிவிக்கிறார் அப்படின்னு ஒரு சூத்திரம். அதன்படிக்கு பார்த்தேன்னா இப்படி ஆழ்வார் உபதேச முதிரை வச்சிருக்கார். வைத்திருப்பவர் யாருக்கு உபதேசிக்க போகிறார், அனைவருக்கும், நாலு பேருக்கு உபதேசிக்க போறார். நமக்கு தெரிஞ்சவாளுக்கு, இன்னும் தெரிஞ்சவாளுக்கு, இன்னும் தெரிஞ்ச பகவானுக்கு என்று எல்லாருக்கும் உபதேசம். அவர் ஒத்தருக்கு தான் அந்த பெருமை. நாமெல்லாம் இப்ப மற்ற பேருக்கு கூட உபதேசிக்கலாமே தவிர பரமாத்மாவுக்கு உபதேசிக்க முடியாது. அத்தையும் நம்மாழ்வார் செய்கிறார். அந்த உபதேச முத்திரை ஞான முத்திரையின் ஏற்றத்தை கூறுகிறார். தமவதா குருதே மதனோத்தானு சுகடயத்யபுதான் புதனிஷ்டயா பிரதித முத்ரமனித்ர சரோருக பிரணயி பணிதலம் ஷடஜின்முனேஹே. ஷடாரி நம்மாழ்வாருடைய
பிரதித முத்ரம் விளக்கம் பெற்றிருக்கிற முத்ரை. அனித்ர சரோருக பிரணய, அனித்ர ஒரு காலம் மூடவே மூடாத தாமரை மலரோடு ஒப்பு சொல்லவல்ல தோழமை கொள்ள வல்லதுமான ஆழ்வாருடைய திருக்கைத்தலம். அனித்ர தூங்காத, நித்ரன தூக்கம், அனித்ர தூங்காத சரோருக தாமரை பிரணயி பாணி தலம். தூங்காம இருக்கிறன எப்பவும் மலர்ந்தே இருக்கிற விகாசமடைந்திருக்கிற தாமரை, அந்த தாமரைய ஒத்த திருக்கை பிரணயி பாணி தலம். மதன உத்ததான் தமவதா குருதே, இது என்ன சொல்லிண்டே இருக்கும்னா, இது கொஞ்சம் காமத்துக்கு வசப்பட்டிருக்கீள் போட்டிருக்கே, அதுலேருந்து உங்களை விடுதலை பண்றேன், வாங்க வாங்க அப்படின்னு இது சொல்லி காமத்திலேருந்து நம்மளை தூக்கி விட்டுடுறது. ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாத பக்தம் காமாதி தோஷகரம் ஆத்மபதாஷ்டுதானாம், காமம் முதலான தோஷங்களை எல்லாம் அடியார்களிடத்திலிருந்து நம்மாழ்வார் தான் போக்கி கொடுக்கிறார். மாற நடிபுணிந்து இந்த ராமானுஜரை பத்தினோம்னால், காம குரோத லோப மோக மத மாத்சரியம் என்று ஆறு குற்றங்களையும் நம்மிடத்திலிருந்து போக்கி கொடுக்கிறதாம். ஆகவே மதன உத்ததான், மதனர்கள் உத்ததான காமுகர்கள் அர்த்தம், காமத்தின் வசப்பட்டவர்களை தமவத குருதே தங்கள் புலன்களை அடக்கினவர்களாக மாற்றிவிடுகிறது. அபுதான் புதனிஷ்டையா சுகடயதி, விவேகமற்றவர்களை அபுதான், விவேகமற்றவர்களை அபுதான் புதனிஷ்டையா நல்ல விவேக ஞானம் உள்ளவர்களாக சுகடயதி சேர்த்து விடுகிறது. ஆழ்வார் ரெண்டு காரியம் பண்றார், காமத்தை விட்டுடு வேண்டாம் உபதேசிக்கிறார், கொண்ட வெண்டிர் மக்களுத்தாறு சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை எண்டி செய்யும் கீழும் மேலும் முத்தவும் உண்டபிரான். எதுக்கித போல எல்லாம் வந்து மத்திர உற்றார் இப்படியே ஆசைப்பட்டுருக்க விட பகவான் அனைத்து உறவுமாக பற்றேன் என்று உபதேசிக்கிறார். காமத்திலிருந்து நம்மளை மீள பண்றதுக்காக விவேகம் இல்லாத இருக்கும், சரீரம் ஆத்மா வித்தியாசம் தெரியல, அதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இல்லதும் உள்ளதும் அல்லதவனுரு எல்லையில் அன்னலம் புல்கு பற்றற்றே அற்றது பற்றனில் உற்றது வீடுயிர் சற்றது மண்ணுரில் அற்றரை பற்றே. இல்லதும் உள்ளதும் அல்லதவனுயிர், இது இல்லது இது உள்ளது, இல்லதுன்னு சொன்னா மாறிண்டே இருக்கக்கூடிய அச்சித்து, உள்ளதுன்னு சொன்னால் மாறாத ஒரே மாதிரி உள்ளதா அப்படியே இருக்கக்கூடிய சித்தான ஜீவாத்மா. பரமாத்மா எப்படி இருப்பார், இல்லதும் உள்ளதும் அல்லதவனுரு, இதெல்லாம் நமக்கு விவேக ஞானத்தை ஆழ்வார் கொடுக்கிறார். விவேக ஞானம்னா பகுத்தறிவு. அப்படின்னா என்னது பகுத்தறிவுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது வேறையாச்சே, பகுத்தறிவுவாதம் பகுத்தறிவுவாதம்னு 50-60 வருஷமா அப்படியே ரொம்ப சிரவண சுகம் காதால கேட்டுட்டே இருந்திருக்கோம் இல்லையோ. பகுத்தறிவுன்னா பிரித்தறிதல், எத்தை பிரித்தறிதல், சித்து அச்சித்து ஈஸ்வரர்களை பிரித்து அறிதல், இதுதான் பகுத்தறிவு. அதை விட்டு இதெல்லாம் இல்லேன்னு அறிஞ்சிக்கிறது பகுத்தறிவு அல்ல, இது இத்தனையும் பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் அச்சித்தின் சுவாவம் என்ன, சித்து எப்படி இருக்கும், ஈஸ்வரன் எப்படி இருப்பார், இல்லது ஒரே மாதிரி அச்சித்து இருக்கவே இருக்காதே. அரை இப்போ 6:45 ஆரம்பிக்கிச்சு இந்த உடம்பு ஒரு மாதிரி இருந்தது, ஆச்சு 7:55 ஆக போகிறது, இப்போ 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு துளி சுருங்கியிருக்காது, துளியான இந்த சரீரம் சுருங்கணும் இல்லையோ, அது எப்படி சுவாமி சட்டப்த பூர்த்திக்கு சுருங்கும், 70 சுருங்கும், 81 சுருங்கும்னா, அது என்ன 10 சேர்த்து வச்சு ஒரே நாள் ராத்திரி சுருங்கிப்படுமாண்ணா, ஒவ்வொரு நிமிஷமும் சுருங்கிண்டே வந்ததுன்னா தான் 10 கழித்தது சுருங்க முடியும். அப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள மாறி எடுத்து பாருங்க, மாறிண்டே இருக்கிறபடியால் ஒரே மாதிரி இல்லாததான அச்சித்து, அதைத்தான் இல்லதுன்னு சொல்றார். அடுத்தது உள்ளது, ஒரே மாதிரி இருக்கிற ஜீவாத்மா, அவர் மாறவே மாட்டார். ஆத்மா என்ன மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிட்டு போறாரா, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஜீவாத்மா. ஆனா ஜீவாத்மாவுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, அவர் இயற்கையில பொருள் மாறாது, திரவியம் மாற மாட்டார், ஆனா அவருடைய ஸ்வபாவம் மாறிண்டே இருக்கும். வானிலை ஆட்டம், திடீர்னு சந்தோஷப்படுவார், திடீர்னு துக்கப்படுவார், கோபப்படுவார், பயப்படுவார், இந்த மாறுதல் இருக்கு. பொருள்ங்கிறது பொருளே மாறிப்படும், ஆனா ஆத்மா பொருள் மாறாது, பொருளுடைய தன்மை அவர் அனுபவிக்கிறாரோ இல்லையா அது மாறிடுறது. இதுக்கு தான் ஸ்வரூப விகாரம் ஸ்வபாவ விகாரம்னு ரெண்டு கூறுவர். ஒன்னும் ஸ்வரூபமே மாறுறது அச்சேதனம், சித்து ஜீவாத்மா ஸ்வரூபம் மாறாது, ஸ்வபாவம் மாறி போகிறது. அதனால இந்த ரெண்டு மாறுதலுக்கு அப்பாற்பட்டவர் பிரம்மமுல்யோ, இல்லது அல்லது அவனுரு, உள்ளது அல்லது அவனுரு. அப்ப இல்லத போலதும் அவர் இல்லை,
உள்ளத போலவும் அவர் இல்லை, அவர் ரெண்ட காட்டிலும் மாறி இருக்கிறார். அப்படின்னா ஸ்வரூபத்தால விகாரமும் கிடையாது, ஸ்வபாவத்தாலே விகாரமும் கிடையாது, எந்த விகாரமும் அற்றவராய் பரபிரம்மம் இருக்கிறார். அதைத்தான் இல்லதும் உள்ளதும் அல்லதவனுருன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இன்னொரு விதத்தில் பார்ப்போம், இல்லதும் அல்லதவனுரு, உள்ளதும் அல்லதவனுரு. இல் இல்லம், இல்லம் வீடு, இந்த சரீரம் தான் வீடு. இப்போ உள் உள்ளே, வீட்டுக்குள்ளே ஜீவாத்மா. அப்போ இல்லதுன்னு சொன்னால் வீடாட்டம் இருக்கிற உடம்பு, உள்ளதுன்னு சொன்னால் சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா. இல்லதும் அல்லதும் அவனுரு, இல்லது அல்லது, இந்த சரீரம் அவர் இல்லை அப்படின்னு அஜித்தை காட்டிலும் வேறுபட்டவர்னு அர்த்தம். உள்ளது அல்லது அவனுரு, உள்ளதுன்னு சொல்றது ஜீவாத்மாவை குறித்து, ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவர்னு அர்த்தம். ஆச்சா, அஜித்தை விட வேறாய், ஆத்மாவை விட வேறாய், நிரங்குஷ சுதந்திரனாய், நியந்தாவாய் பிரம்மம் இருப்பார் அப்படிங்கிற விவேக ஞானம், இந்த பிரித்தறிதல் ஆழ்வார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ இல்லையோ. அடுத்தது பிரித்தறிதல், நம்மளை நாமளே சுதந்திரன் நினைச்சுடுவோம். முதல்ல ஜீவன் சரீரத்தை காட்டிலும் வேறேன்னு சொல்லி கொடுத்தார், சரின்னு என்ன புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த சந்தேகம் வரும், அது நானே நானா இல்லை நான் யாருக்காகவானுமா, நானே நிமிந்திருந்தா நன்னா இருக்கு போல் இருக்கே, நல்ல ஞானியாக இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. ஞானம்ன உடனேவே ஒரு செருக்கு வந்துடும், இது இந்த பொருள்னு சொன்னால் அதுக்கு செருக்கெல்லாம் வராது. நீ இந்த பொருள் இல்லை, எவ்வளோ உயர்ந்தவன் தெரியுமோ, நீ மகாஜானி இப்படின்னு உடனேவே இதை வார்த்தை கேட்டவனே மகாஜானி நிமிந்துடுறான். ஆமாம்மா நான் ரொம்ப ஜானி, இந்த பகவான் நமக்கு சமமாக இருப்பாரா இல்லை கீழே இருப்பாரா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுடுறான். அதுக்கு தான் ஆழ்வார் உடனே இல்லை இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசாதே, அவனுக்கு நிகரானவன் ஆறும் இல்லை, அவனுக்கு நீ அடிமைன்னு புரிந்து கொள். இந்த ஞானத்தின் செயலே அடியேன் உள்ளான், உடல் உள்ளான், அண்டத்தகத்தான், புறத்துள்ளான், படியே இதுவென் உரைக்கலாம் படியனல்லன் பரம்பரன், கடிசேர் நாற்றத்துள்ளால இன்பத் துன்பக் கடினேர்மை, ஒடியாவென்ப பெருமையோன் உணர்வில் உம்பர் ஒருவனே. இன்னும் எட்டாம் பத்து எட்டாம் திருவாயுமில் சாதிக்கிறார், நமக்குள் நீக்கமர நிறைந்திருப்பார், நாம் அவரின் சிறு அம்சமாக அவயவமாக இருக்கிறோம், நீ சுதந்திரன் அல்லன் பரதந்திரன்னு புரிந்துகொள், நீ பகவானுக்கு அடங்கியவன் தெரிஞ்சுக்கோ. உன் ஞானமே அதுதான், உன்னை ஞானி ஞானின்னா எனக்கு இப்போ ஒரு 10,000 விஷயம் தெரியும், இது மாலை இது 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 ஒவ்வொன்றும் தெரியும்னு வச்சுங்களேன், தெரியும். இந்த 10,000 விஷயம் தெரிஞ்சுக்கா ஞானின்னு ஒத்துப்பாளா, ஒத்துக்க மாட்டான். பகவானுக்கு அடிமைன்னு தெரிஞ்சாதான் ஞானின்னு ஒத்துப்பா. அதனால் வெறும் ஞானின்னு சொன்னாதே, சேஷத்துவம் தெரிஞ்சு வச்சுருக்கிற ஞானி, அவனுக்கு அடிமைன்னு புரிந்திருக்கிற ஞானி. இதெல்லாம் தான் ஆழ்வார் நமக்கு சொல்லிக் கொடுக்குற விவேக ஞானம். இதை எவ்வளவு தெளிவாக உபதேசிருக்கா தெரியுமோ, அப்படி உபதேசிப்பதற்குத்தான் திருக்கை என்ன முத்திரை, முத்திரையோடு கூடின கை மகாத்மத்தை சொன்னார். இதிலே புத நிஷ்டையா, புத நிஷ்டையான்னு இருக்கு, அப்படின்னா நம்ம எல்லாரையும் ஞானிகளா விவேகமுடையவர்களா ஆக்கிவிட்டார். அபுதர்களை விவேகம் இல்லாதவர்களை புதனிஷ்டையா புதர்களாய் விவேகம் உடையவர்களாய் ஆக்குகிறார். அந்த பூ எடுத்துருங்க, தனிஷ்டையா தனிஷ்டான்னு ஒரு சொல்லு, அதான் அவிட்ட நட்சத்திரத்துக்கு. அப்ப 23rd ஸ்லோகம் முற்றிற்று, தனிஷ்டா நட்சத்திரம் தமவதா குருதே மதனோத்தானு சுகடயத்யபுதான் புதனிஷ்டையா பிரதித முத்ர மனித்ர சரோருக பிரணயி பாணிதலம் ஷடஜின் முனேக. இனி அதுக்கடுத்த நட்சத்திரம் ஆழ்வார் சாத்தின் இருக்கிற திருமாலை, அழகான மகிழம்பு மாலை சாத்தின் இருக்கார். மாலை போல இருக்கிற வண்டுகளை பார்த்து பச்சை பதக்கத்தோடு பேசிட்டோம், ஆனால் இப்போ சொல்ல போகிறது மாலையின் வரிசை. மகிழம்பு மாலை அணிந்திருக்கிறார். நேக சம்சரண ரோக சம்ஹிருதிகி ஜாயத்தே சதபிஷக்கு சிகிச்சையா அந்தரேன ஷடவைரி கந்தராலம்பமான வகுள ஸ்ரஜாம் ரஜா. வகுள ஸ்ரஜ அப்படின்னா வகுள மாலை, ரஜா துகள். வகுளத்திலிருந்து பூந்தாதுகள்லாம் விழும் இல்லையோ, அது 100 தாதுகள்லாம் விடறதான். நம்மாழ்வாருடைய வகுள மாலையிலிருந்து பூந்தாதுகள் விழுகின்றன, அந்த தாதுக்கு சிறப்பு. அதை வச்சிருந்து சம்சாரம்ங்கிற வியாதியால் பீடிக்கப்பட்டவ எல்லாருக்கும் சரிப்படுத்தி விடலாம். அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒன்று கேள்விப்பட்டிருக்கோமே, வைத்தியோ நாராயணோ ஹரிஹி மருத்துவனாயின்னா மாமணிவண்ணன், பகவான் தான் வைத்தியம்னு கேள்விப்பட்டிருக்கோமேனால் அந்த பெருமானால் கூட திருத்த முடியாத, அவனால் கூட வைத்தியம் பண்ண முடியாதவர்களை நம்மாழ்வாருடைய வகுள மாலையின் தாத்துக்கள் திருத்தி விடுகின்றன.
அப்ப அந்த 100 சதபிஷக்கு 100 பேர் சதபிஷங் நட்சத்திரம். இப்போ அவிட்டம் சதயம் 3 முதலாழ்வார்கள் திருவோணம் அவிட்டம் சதயம். அதில் இப்போ 3வது ஆழ்வார் பேயாழ்வாருடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கு சதபிஷக் சிகிச்சையா சதபிஷக் சதபிஷங் அப்படின்னா அர்த்தம் என்ன வாங்கிக்கிறார், பிஷக்கு வைத்தியர், சதபிஷக்கு 100 வைத்தியர். 100 வைத்தியர்கள் சேர்ந்தாலும் சரிப்படுத்த முடியாத சம்சாரம் என்னும் வியாதியை ஆழ்வாரின் மகிழமாலையின் துகள்களாலே சரிப்படுத்தி விடலாம். அதனால சதபிஷக்கு 100 வைத்தியர், 100 வைத்தியர் கூடினாலும் சரிப்படுத்த முடியாதான். ஆழ்வார் ஒரு வார்த்தையிலே தன்னுடைய மாலையில் இருக்கக்கூடிய தாத்துக்களாலேயே சரிப்படுத்தி விடுகிறார். இனி பாசுரார்த்தம் என்னன்னு பார்ப்போம். இக ஷடவைரி, இக இங்கே ஷடவைரி நம்மாழ்வாருடைய கந்தரா திருக்கழுத்திலே சாத்தப்பட்டிருக்கிற அந்தரேண வா ஷடபிஷங் சரை வைரி அந்தரேண அவருடைய திருக்கழுத்திலே சாத்தப்பட்டிருக்கிற கந்தரா லம்பமான வகுளஸ்ரஜாம் இங்கே சாத்தின்னு மாலை தோள்களிலிருந்து கீழ் நோக்கி லம்பமான தொங்கி கொண்டிருக்கிற வகுளஸ்ரஜாம் வகுள மாலை ஸ்ரஜாம் ரஜா அந்த மாலையில் இருக்கக்கூடிய துகள்கள் எல்லாம் அந்தரேண சதபிகு சிகிச்சையா சம்சரண ரோக சம்ஹிருதிகி ந ஜாயதே. அந்தரேண வகுள மாலையை விட்டு அத்துகளை விட்டு 100 மருத்துவர் சிகிச்சை பண்ணினாலும் ரஜஹா அந்தரேண அந்த துகளை தவிர மற்றபடிக்கு 100 வைத்தியர்கள் சிகிச்சை பண்ணினாலும் சம்சரண ரோக சம்ஹிருதிகி சம்சரணம்னா பிறத்தல் இறத்தல், ரோகம்னா வியாதி, பிறத்தல் இறத்தலாகிற வியாதி சுத்தி சுத்தி வருதொல்லியோ அப்படிங்கிறத சம்ஹிருதிகி போக்குவது ந ஜாயத்தே ஏற்படாது. நம்மாழ்வாருடைய வகுளமாலையின் துகள்களை விட்டுவிட்டு 100 வைத்தியர்களை வைத்துக்கொண்டு மாறி மாறி பிறத்திறத்தலாகிறத சரிப்படுத்தணும்னால் ஆகாது, சரியா போகாது. அழ்வாரே பௌஷரத்தில் சாதிக்கிறார், தவளப்பொடி கொண்டு அதாவது கவளக்கடா களிரட்டபிரான் திருநாமத்தால் தவளப்பொடி கொண்டு நீரிட்டிடுமின் தனியுமே என்னும் உன்னே சொல்லி மாயன் தமரடி நீரு கொண்டு அணிய முயலில் மற்றில்ல கண்டீர் இவ்வணங்குக்கே என்னு பாகவத ஸ்ரீபாத ரேணு ஒப்பற்ற மருந்துன்னு ஆழ்வாரே சொல்லியிருக்கார். ஒரு விஷயம் என்னங்கிறத அறிமுகப்படுத்திட்டேன்னா தெரியும், தீர்ப்பாரையாமனி எங்கனம் நாடுது மந்தமீர் போர்ப்பாகு தான் செய்த நைவர வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாக நாற்குவள் சிந்ததுழாய் திசைக்கின்றதேன்னு ஒரு பாசுரம். இந்த பாட்டில் என்ன நடக்கிறதுன்னா ஆழ்வாருக்கு நாயிகா பாவம், பகவானை நினைத்து தவித்து பெண் பாவனையில் இருக்கார். ஆனால் இது தெரியாமல் நம்மாழ்வாருடைய தாயாரெல்லாம் அவருக்கு மாப்பிள்ளை பார்க்குறா, நல்ல பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆனால் இந்த பொண்ணு இப்படி படுறாளுங்கிறது தோழிக்கு தெரியும், அவள் மயக்கமாக இருக்கா, இவ வேற பிள்ளை பார்க்குறா, ஆனால் ஏன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அப்பப்போ மயங்கி சரியிறா, இடுப்பில் பாவாடை கூட நிற்கலை, நிலாவை பார்த்துட்டே இருக்கா, ஆனால் அது கசக்கிறது, பாலை கொடுத்தா கசக்கிறது, அம்மா மடியில் படுனா படுக்க மாட்டேங்கிறா, இதெல்லாம் இருந்தாலே யாரோ காதல் வயப்பட்டிருக்கான்னு அர்த்தம். பேசாமல் இருக்கிற பெண்ணாக இருந்தால் நன்னா போவா ஆனந்தமாக வருவா, கொஞ்ச நாள் ஏதோ எல்லா இடத்துலையும் நேரம் ஆயிட்டே இருக்கு, என்னமோ யோசிச்சுட்டே இருக்கா, என்னமோ தனிமையில் உட்காண்டிருக்காள்னா சரி ஏதோ ஆபத்து வந்திருக்கு, அது என்ன காதலா என்னன்னு புரிஞ்சுக்க போனோமோ இல்லையோ. அதை போல் நம்மாழ்வாருக்கு காதல், அதனால் சுணங்கி உட்காந்துக்கிறார், ஏதோ மோட்டு விலையை வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டுருக்கார், இவருக்கு என்ன வியாதியாக இருக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தாயார் போய் குறத்தியை கூண்டு வந்தாலும் அவள் குறி சொல்கிறவோ. குறத்தி வந்தா, வந்தவள் என்ன வேணும் உங்கள் பொண்ணுக்கு, ஏதோ உங்கள் பொண்ணால் ஆபத்து போல் இருக்கே, ஆமாம்மா பார்த்து சொல்லு என்னான்னு தாயார் கேட்குறா. அவள் அப்போ கல் கொண்டாங்கோ, இறைச்சி கொண்டாங்கோ, சொலகு முரம் கொண்டாங்கோ, நெல் கொண்டாங்கோ, சோழி கொண்டாங்கோ, எல்லாத்தையும் கொண்டாடணும், கொண்டு வச்சாச்சு. ஆங்கோர் கள்ளுமிறைச்சியின் தூவேன் மின் உணங்கள் கட கழுத உதராட்டங்கண்டன் பயன், இப்படி அப்படியே இந்த சோழியை தூக்கி போடுறா, முறை உத வச்சு அந்த மரத்தை துப்புரை போட்டு நெல் எல்லாத்தையும் போட்டு புடைத்து விசிறா, வேறா விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவா இப்படி அப்படி ஆடலாம். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தோழி நினைக்கிறா, எவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவ பெண் இந்த ஆழ்வார், இறைச்சியை கொண்டு போட்டு கள்ளை கொண்டு கொட்டி நினைச்சாலே உயிர் போடும் உங்களுக்கு, என்ன இப்ப இவளுக்கு கட்டம் வந்துடுது, நீங்க இத்தனை பாடுபடுத்துறீள், மயக்கமா இருக்கா மோட்டு விளைய பாக்குறான்னாவ, இது உங்க ஏதோ ஊர் பொண்ணு மோட்டு விளைய பாக்குறாப்புல இல்ல, இது பகவான் இவளை பிடித்திருக்கிறார், இது சின்ன தெய்வம் பிடிச்சுக்கலே மகாபூதம் பிடிச்சுருக்கு, இந்த ஊர் பூதம் பிடிச்சிருந்தா தான் நீங்க கவலை பண்ணணும், வைகுந்த பூதம் பிடிச்சிருந்தா கவலைப்பட வேண்டியது இல்லை, அந்த நோய் வருமா பூதம் பிடிச்சுக்குமான்னு எல்லா பக்தர்களும் ஏக்கத்தோட இருக்கா,
ரிஷிகள் அந்த பூதம் நம்மளை பிடிச்சிக்கலையேன்னு 10,000 ஆண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்க பொண்ணுக்கு நல்ல வேளை அந்த பூதம் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நீங்க பண்ண சொல்லாதீங்க. இப்போ ஆங்கோர் கள்ளும் இறைச்சியும் கொண்டு தூவேன்மென் செய்யாதீங்கோன்னு இவ தடுக்கிறா.